ஸோ சாம்சங் ரியல்மி அந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் செப்டம்பர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட புது ஃபோனில் அந்த பற்றி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ, ரியல்மி என்ன லான்ச் பண்ண போகிறாங்க, சாம்சங் என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான். ஸோ இது ஒரு வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ தான், என்னென்ன ஃபோன்ஸில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோன்றதை பற்றி, மோஸ்ட்டாக இந்த ஸ்பெக்ஸ் இதெல்லாம் என்ன கொடுக்க போகிறாங்கன்றதை பற்றி தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்ஃபோல்டிங் டெக். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரியல்மி அவங்களோட 7 சீரீஸை டீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக. ஒரு வழியானு இல்லை, இது அவங்களோட கிராஜுவலான லான்ச்சிங் ஸ்கீம் தான் சொல்லணும். ஒரு போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் போல் ரியல்மி 3 ப்ரோ விட்டாங்க, அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் ரியல்மி 5 சீரீஸ், 5 ப்ரோ அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் மே மந்த் ரியல்மி 6 சீரீஸ் வந்துச்சு. ஸோ இதே செப்டம்பர் டைமில் 7 சீரீஸும் கொண்டு வராங்க. ஸோ அதே ட்ரெண்டில் பார்க்கும்போது 3 சீரீஸும் 5 சீரீஸும் ஒரே ப்ரைஸில் தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா 6 சீரீஸும் 7 சீரீஸும் அவங்களோட ட்ரெண்ட் படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரே ப்ரைஸில் தான் வரணும். ஸோ இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெக்ஸ் படி பார்த்தா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாம்சங் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ரியல்மியை பற்றி முடிச்சுட்டு தான் நான் சாம்சங் போக போகிறேன். ஸோ எது ஃபார்வர்ட் ரொம்ப வருத்தோ அதுதான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து கண்டிப்பாக எப்போதும் போல் 2 ஃபோன்ஸ், ரியல்மி 7 ப்ரோ இந்த மாதிரி 2 ஃபோன்ஸ் தான் தராங்க. ஸோ இது ரெண்டுலையும் ஒரே ஸ்பெக்ஸ் எப்போதும் போல் கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும்போது. போன வருஷமே அவங்க வந்து அவங்களோட சீரீஸை கொஞ்சம் அப் பண்ணாங்க. அதாவது பட்ஜெட்டாக இருந்துகிட்டு இருந்த நம்பர் வெறும் ரியல்மி 5, ரியல்மி 3ன்றத ரியல்மி 6ல கொஞ்சம் அப் பண்ணி ப்ரோ சீரீஸ் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நார்மலாக ஒரு 3 ப்ரோ 5 ப்ரோ இருந்ததை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக கொண்டு போய் 6 ப்ரோவை கொஞ்சம் மேலே வச்சாங்க. அதே சமயத்தில் ப்ரைஸையும் ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற சமயத்தில் 6 ப்ரோ அவங்க ஹைக்குன்னு சொன்னதுக்கான காரணமான சில விஷயங்களை இங்கே குறைச்ச மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கான என்னென்னு பார்க்கும்போது 7ல அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸஸ் பார்த்துருவோம். ரியல்மி 7ல அவங்க புதுசாக மீடியடெக்கோட ஹீலியோ G95 யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ G90T ஒரு அற்புதமான கேமிங் சிப்செட்டாக இருந்துச்சு, கேமிங் பிடிச்சவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பெஸ்ட் ஜிபியூ கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ G95 அதை விட கொஞ்சம் பூஸ்ட் அவ்வளோதான். G90 யூஸ் பண்ணுறதும் G95 யூஸ் பண்ணுறதும் ஒரு சேஞ்சே இல்லைன்றது தான் நான் சொல்லணும். ஸோ ஒரு சின்ன பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவில் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க, இது வந்து எதுவுமே அஃபிஷியல் இல்லை. ப்ராசஸர் பற்றி அவங்க எதுவுமே வெளியில் இன்னும் லீக் பண்ணலை, லீக்குன்னு இல்லை, அவங்களாம் வெளில அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. G95 மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து கம்பேரிசன்ற பேரில் ஒரு சார்ட் போட்டு காட்டுறாங்க. அதில் மீடியடெக் G80 இருக்குது, G90D இருக்குது, அப்புறம் ரியல்மி 7 ப்ராசஸர்னு சொல்லி கொஞ்சம் ஸ்கோர் ஹையாக காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்கோர்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது G95 5 தான் இருக்கணும்னு முடிஞ்ச ஒரு ஸ்பெகுலேஷன். ரியல்மி 7 ப்ரோவில் உள்ள லீக்ஸ் படி பார்த்தா Snapdragon 720G யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். ஃபர்ஸ்ட் டைம் சிப்செட்டை அப்கிரேட் பண்ணவே இல்லை. இப்போ 3 ப்ரோவிலேருந்து 5 ப்ரோக்கும் அவங்க சிப்செட் பெருசாக அப்கிரேட் பண்ணல, உண்மை தான். 710லேருந்து 712, 2% இம்ப்ரூவ்மெண்ட், பட் அட்லீஸ்ட் அது இருந்துச்சு. இந்த தடவை ரியல்மி 6 ப்ரோவில் 720G யூஸ் பண்ணாங்க. இங்கே அட்லீஸ்ட் 730G யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஒன்று தான். 720 730க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, பட் அதே மாதிரி ஒரு 2% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. சரி ஓகே, கொடுத்துட்டாங்க. 720G இன்னமும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான், கேப்பபிள் தான். ஸோ ப்ராசஸர் வைஸில் இங்கே G95 720G, இது வந்து எல்லாமே லீக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ரிலீஸ் பண்ணும்போது எது வேணால் மாறலாம், உண்மையாக நம்ம 730G கூட கொடுக்கலாம். ஸோ ப்ராசஸர் வைஸ் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் முக்கியமான ஹைலைட்டுக்கு போவோம். இது வந்து கம்பெனியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இத்தனை நாள் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், ரியல்மிக்கு அதில் கேட்டிருச்சா என்னன்னு தெரியல, ஒரு வழியாக தேர் ஸ்விட்சிங் பேக் டு சோனி கேமராஸ். எனக்கு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நான் வச்சுருக்க ரியல்மி ஃபோனில் சோனி சென்சார் அவ்வளோ பெர்ஃபெக்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னு தெரில, ரியல்மி XT ரியல்மி அவங்க சாம்சங்கோட 64 MP மாறினவங்க அடுத்து விட்ட எல்லா ஃபோன்லேயுமே அதே 64 MP சென்சார். ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்ல சென்சார் தான். பட் சோனி ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது சோனியோட 48 MP அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்கலாம், சோனி 64 MP வந்துருச்சு. ஸோ இந்த தடவை அவங்க போக்கோ X2 டஃப் கொடுக்குற மாதிரி சோனியோட 64 MP சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச், ஏன்னா போக்கோ X2 சோனி IMX686 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே உள்ள லீக்ஸ் படி பார்த்தா சோனி IMX682 யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டிருக்கு.
ஸோ இது வந்து ஒரு டிகிரேடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஏன்னா 686-க்கும் 682-க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். 686-ஆல் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும், 682-ஆல் 4K 30 FPS வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அப்போ கூட இது டிஸ்அட்வான்டேஜ் தானே நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் கிடையாது. ஏன்னா போக்கோ எக்ஸ்2 மாதிரி ஃபோன்ஸ் முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்ஸால் இல்லை கொடுக்குற ப்ராசஸர்ஸால் 4K 30 FPS தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கேமராவால் மட்டும் முடிஞ்சு ப்ராசஸரால் முடியலன்னா அது தேவையில்லாத ஒரு ஃபீச்சர். ஸோ ஃபார் இப்போ நீங்கள் போக்கோ எக்ஸ்2வில் சோனி ஐஎம்ஐ 686 இருக்குது, ஆனால் அப்போயும் உங்களால் 4K 30 தான் பண்ண முடியும். ஸோ செலவு இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டெசிஷன் தான். ஸோ மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஒரு ப்ரைமரி சென்சார் 64 MP சோனி ஐஎம்எக்ஸ் 682 கொடுக்குறாங்க. ரொம்பவே சொல்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மறுபடியும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ ரியல்மி 6 ப்ரோவில் நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண விஷயம் அவங்க அந்த சோ கால்டு குவாட் கேமரா, அதாவது குவாட்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று ப்ரைமரி இன்னொன்று வைட் ஆங்கிள், மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா மேக்ரோ டெப்த்னு தேவையில்லாத ரெண்டு சென்சார் இருக்கும். ஸோ அது வந்து 6 இருந்துச்சு அந்த அந்த பஞ்சாயத்து. ஆனால் 6 ப்ரோவில் பார்த்திங்கன்னா மூணாவது வந்து ஒரு டெலிஃபோட்டோ, அதாவது ஜூம் பண்ணுறதை கொடுத்து அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து இது லீக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்களாவே ரியல்மியாகவே ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸ், அந்த கேமராவை மட்டும் காட்டுற மாதிரி ரெண்டு ஃபோட்டோ விட்டாங்க. ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது மூணாவது நாலாவது உள்ள சென்சார்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, சின்னதாக இருந்தாலே அது மேக்ரோ டெப்த் தான் அர்த்தம். ஸோ மோஸ்ட் லைக்லி 90% அவங்க இந்த தடவை ரெண்டு ஃபோன்லேயுமே ஜூம் அதாவது டெலிஃபோட்டோ சென்சார் கொடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் நான் ஒரு டிகிரேட்னு சொல்கிறேன். டிகிரேட் இந்த சென்ஸ் இது பெரிய டிகிரேடாக இருக்காது, பல பேரும் நான் அவ்வளோ ஜூம் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் 6 ப்ரோலேருந்து அதாவது போன ஜென்ரேஷன் ஃபோன் ஒன்று கொடுத்துட்டா அடுத்த ஜென்ரேஷன் அதை கொடுத்துக்கணும், அந்த நேமை காப்பாற்றிக்கிறதுக்காச்சு. பட் கொடுக்கல, இந்த தடவை அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் ஒரு ட்ரூத். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. அந்த சோனி 64 MP போனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையாக நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா ரியல்மியோட கேமரா ஃபீச்சர்ஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும், அதாவது வைட் ஆங்கிளில் வச்சு ஸ்டெபிலைசேஷன் பண்ணுவாங்க, வீடியோஸ்க்கு போர்ட்ரேட் வீடியோ மோட்லாம் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் மூலமாக நல்லா கொடுக்குறாங்க. இப்போ இந்த 6 ப்ரோ X2லேருந்துலாம் இதெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மூணாவது ஒரு டெலிஃபோட்டோ மிஸ் ஆகிறது தெரியாது, இன்கேஸ் நீங்கள் 6 ப்ரோலேருந்து 7 ப்ரோக்கு அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா. ஏன்னா அந்த ப்ரைமரி சென்சாரே ஜூம் அவ்வளோ நல்ல கேப்பபிளான ஒரு சென்சார் தான். பட் ஸ்டில் மிஸ் ஆகிறது தான் அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இது ஒன்று கேமரா செட்டப்பும் போது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஒரே செட்டப் தான், 64 MP ப்ரைமரி சோனி சென்சார், ரெண்டாவது 8 MP அல்ட்ரா வைட், மூணாவது 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ. பட் மேபி 7 ப்ரோவில் அந்த இதை பஞ்சாயத்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக டெலிஃபோட்டோ தூக்கிட்டோன்றதுக்காக 2 MP பதிலாக 5 MP மேக்ரோ கொடுக்க வாய்ப்பு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளேயும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிற லீக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்ன டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது லீக் பண்ணி பார்த்தா ரியல்மி 7 வந்து ஒரு 90 Hz IPS LCD டிஸ்பிளே. ஸோ LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் 90 Hz கொடுக்குறதுனால அந்த டிஸ்பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக பயங்கரமாக இருக்கும், நிறையா பேருக்கு பிடிக்கும் உண்மையாக தான். ஆனால் ரியல்மி 7 ப்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே ரொம்பவே நல்ல விஷயம், ஆனால் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட். உண்மைதான், AMOLEDல 90 Hz கொடுக்கணும்னா அது ரொம்ப செலவாகும் கம்பெனிக்கு, இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாத காரியம்தான். ஆனால் இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சில பேருக்கு AMOLED தான் பிடிக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு AMOLED பிடிக்கும், பட் நான் வந்து முன்னாடிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வந்து LCD 90 Hz யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு AMOLED தான் பிடிக்கும், 60 Hz ஆனாலும் நான் AMOLED எடுத்துப்பேன். பட் ரீசெண்டாக ஒரு ஃபோனில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் LCD 90 Hz, அது யூஸ் பண்ண பிறகு என் கிட்டேயே உள்ள இன்னொரு AMOLED ஃபோனை பார்த்தா எனக்கு அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. எனக்கு உண்மையாக பர்சனலாக 90 Hz LCDயாகவே தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஐஎஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ரியல்மி வந்து 7 க்கும் 7 ப்ரோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமராவும் ஒரே மாதிரி கேமரா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸரும் ஏற்கனவே ஒரே ப்ராசஸர் தான். அப்போ வந்து G90D-க்குமே 720G-க்குமே அவ்வளோ வித்தியாசமாக இல்லை. இப்போ G95 அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க, இப்போ G95-க்கும் 720G-க்கும் சுத்தமாக வித்தியாசமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது ப்ராசஸரும் ஏற்கனவே ஒரே ப்ராசஸர் தானே. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க பில்டு குவாலிட்டியில் மட்டும் ரியல்மி 7 ஏதாச்சும் குறைச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று பில்ட் குவாலிட்டி, சார்ஜிங் அப்புறமா வரேன். ஸோ இது ரெண்டு தவிர இப்போ வந்து டிஸ்பிளே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியன்ஸும் பிடிக்கிறாங்க. இப்போ உனக்கு LCD-னாலும் 90 Hz வேணுமா, ரியல்மி 7 ப்ரோ உங்களுக்கு விலையும் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை உனக்கு நல்லா பஞ்சர் கலர்ஸ் வேணுமா, 7 ப்ரோ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்குது. பட் லீக்ஸ் தான், இது எல்லாமே லீக்ஸ் தான், இது நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா லீக்ஸ் இந்த லீக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லீக்காக இருக்குது. பட் ஓகே, இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ரிவியூவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதை தாண்டி டிஸ்பிளேலாம் தாண்டி முக்கியமாக ஒரு பயங்கரமான ஃபீச்சர் கொண்டு வராங்க, இதனாலேயே அதை வாங்கணும்னு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 65 W சார்ஜிங். மோஸ்ட்டாகவே ரெண்டு ஃபோன்லேயுமே 5000 mAh பேட்டரி இருக்க போதுன்றது தான் லீக்கு. பேட்டரி அதோட விட்டுருக்கோம், இதுக்கு மேலே எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ரியல்மி 7 அவங்களோட வழக்கமான 30 W சார்ஜிங், 7 ப்ரோவில் 65 W சார்ஜிங்.
ஸோ 65W அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் 650 Pro அந்த ஒரே ஒரு டிவைஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருந்தது ரொம்ப நல்ல விஷயம்தான். 65W வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க, அதை சொல்லி மட்டும்தான் அட்வர்டைஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது லீக் இல்லை. ஸோ இது உண்மையாகவே நல்ல விஷயம். இது எப்படி இருக்காதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பேட்டரி கிடையாது, 5000 mAh 2500 mAh ரெண்டு பேட்டரி இருக்கும் வேறு. ஸோ இப்போ உங்கள் 50W சார்ஜ் பண்ணாலும் ரெண்டுமே வந்து சாரி 65 பண்ணாலும் 65/2 என்ன வருமோ அந்த மாதிரி ஈச் பேட்டரி வந்து 32.5 W சார்ஜ் ஆகிட்டுருக்கும். ஸோ வந்து சேஃபாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி. ஸோ சார்ஜிங் அண்ட் பேட்டரி இப்போ ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வேறு என்ன இருக்குது ஓவரால் ஃபோன்லன்னு பார்த்தா, ப்ரைஸிங் நான் முதலே சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு 7 வந்து ஒரு 14,000, 7 Pro வந்து அந்த ஒரு 17-18K அதே அந்த 6 சீரீஸோட ப்ரைஸே தான் வரும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ ரியல்மியை முடிச்சாச்சு, ஒரு வழியாக சாம்சங் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப டெக் கீக்கான ஆளாக இருந்தீங்கன்னா சாம்சங் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்களா, எப்படி இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு கொடுத்தா ஒன்றும் தர போகிறது இல்லை போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. பட் இந்த திரும்ப அவங்க டீஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அடிச்சிருவாங்களோ, அதாவது இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க இப்போ அவங்க டீஸ் பண்ணுறக்க ஃபோன் சாம்சங் அவங்களோட M51. ஸோ இப்போ எனக்கு தோன்றதெல்லாம் தான் நான் அதில் சொல்ல போகிறேன். ரியல்மி அளவுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்காது, ஏன்னா இவங்க அவ்வளோவோ லீக் ஒதுக்குவார்கள். இவங்களேவே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒரு -MP குவாட் கேமரான்னு சொல்லி போடுறாங்க. அவங்கள்ட்ட உள்ளதுலேயே நல்ல சென்சார், அவங்களோட 64 MP தான் இருக்குது. இத்தனை நாள் கொடுத்துட்டு இப்போ கொடுக்காம இருக்க போகிறதுல. ஸோ கண்டிப்பாக இது ஒரு 64 MP குவாட் கேமரா செட்டப். M31S அவங்க வந்து ஒரு 12 MP அல்ட்ராவைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தரும் அல்ட்ராவைடும் 18 MP பதிலாக 12 MP தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து லீக்ஸில் நான் பார்க்கல, ஏன்னா லீக்ஸ் மாறி மாறி சொல்லுது 8 MP 12 MPன்னு. மோஸ்ட் லைக்லி அவங்களோட கம்மி அந்த M31S 12 கொடுத்துட்டாங்கன்னா இங்கே 12 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 12 MP அல்ட்ரா ஒயிட், 64 MP ப்ரைமரி, 12 MP அல்ட்ரா ஒயிட், அப்புறம் ஒரு 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த். இவங்க கொடுத்தா இந்த மாதிரி ஏதாச்சும் 5 MP கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல விஷயம். இதுதான் கேமராஸ் பேசிக்கலாம். ப்ராசஸர் பற்றி நான் கடைசியில் வரேன். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25W சார்ஜிங் இருக்கும். இங்கே பேட்டரி தான் பெரிய நல்ல விஷயம். இந்த எம் சீரீஸ்லேயே எப்போவுமே பேட்டரி தான் பிரிக்க விட்ருவாங்க. இந்த தடவை 7000 mAh பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பேட்டரி உண்மையாகவே 3 நாள் கூட அடித்து தூக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும்போது ஃபோன் வெயிட் உண்மையாகவே பயங்கர ஹெவியாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உண்மையாகவே ஹெவி ஆகுதா இல்லையான்றதை ரிலீஸ் ஆன பிறகு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸர் பேசிக்காக எல்லாம் முடிச்சிச்சு. சாம்சங் அப்புறம் டிஸ்பிளே மாறந்துட்டேன். டிஸ்பிளே சாம்சங் எப்போதும் போல் அவங்களோட ஆமோலட் தான் தராங்க. பட் இந்த தடவை அவங்க அந்த அந்த ஹோல் பஞ்சுன்றதை வந்து இன்ஃபினிட்டி ஓ அந்த மாதிரி அவங்கள அது பேர் வச்சு கூப்பிடுவாங்க. பட் எப்போவுமே அவங்களோட ஆமோலட் டிஸ்பிளேஸ்க்கு அவங்க வந்து சாமோலெட்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே. பட் இந்த என்னமோ சூப்பர் ஆமோலட் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. ஒருவேளை 90Hz இருக்குமோன்னு கணிச்சு பார்த்தா 90Hz இந்த ப்ரைஸில் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். பட் இந்த ப்ரைஸில் ஃபஸ்ட்டு ஆமோலட் கொடுத்தது சாம்சங் தான். ஸோ அவங்க நினச்சா பண்ணலாம். இப்போ பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட், ஸோ இந்த டிஸ்பிளே எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த எம் சீரீஸாக இருக்கட்டும், ஏ சீரீஸாக இருக்கட்டும், சாம்சங் எப்போவுமே சொல்லப்போ ஒரே ஒரு ப்ராசஸர். அவங்களோட எக்ஸினாஸ் 9611 கொடுத்து சொதப்புவாங்க. அது ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660 அளவுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸர். இந்த தடவை அவங்க வந்து டீஸில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலை. அவங்க எந்த மாதிரி இந்த தடவை டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தடவை நாங்கள் ஒரு குவால்காம் ப்ராசஸர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களோட வந்து M40 ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒன்று ஹிட்டால M30 சீரீஸ் அளவுக்கு பட் ரிலீஸ் பண்ணாங்க. சாம்சங் வந்து எந்த இடத்துலேருந்து குவால்காம் கொடுத்துருந்தாங்கன்னா A70 ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 675 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 28,000 ஃபோன், அதுக்கு 675 கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் M40 மறுபடியும் அதே 675 கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தா மேட்ச் ஆகுதா? ஸோ இதே மாதிரி இப்போ அவங்க A71 அப்கிரேடாக இப்போ A71S போயிட்டுருக்கு. ஸோ இதில் இப்போ ஸ்னாப்ட்ராகன் 730 ரெண்டு ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க இதில் குவால்காம் கொடுக்குறன்ற பேரில் 730 or 730 தான் கொடுப்பாங்க. சாம்சங்லேருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் இந்த செப்செட் எதிர்பார்க்குறதே பெருசு தான். மோஸ்ட்டாக எம் சீரீஸ் எல்லாமே 20,000 கடையில் தான் வரும். இந்த தெரியும் வந்துச்சுன்னா இந்த 730 கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயந்தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதாவது நான் சைனீஸுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்மியே க்ரியேட் ஆகிடுச்சு. இவங்களுக்குலாம் நல்ல ஃபோன் இல்லாமல் போயிட கொடுக்குல. ஸோ அதுக்கு தான் சாம்சங்கும் வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தாங்கன்னா சரி. ஸோ இந்த ப்ராசஸ் கொடுத்தா சூப்பர்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ இப்போ பார்த்துட்டு ஒரு ரியல்மிலேயே இப்போ பார்த்திங்கன்னா 720G மாறாமல் அப்படியே இருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்த்தோம்.
சாம்சங் அப்கிரேட் பண்ணால் நல்ல விஷயம் தான். ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஏன்னா 9611 முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த எக்ஸினாஸ் ஈக்குவலன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 660 தான். ஸோ நான் அதை தரேன்னு சொல்லிட்டு ஸ்னாப் ட்ராகன் 665 தான்ட்டான்னா கிழிஞ்சு போச்சு. 18,665 ஒர்த்தில். ஸோ பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த 700 சிரீஸில் தான் அதை வச்சுருவாங்க. ஸோ ப்ராசஸர் பார்த்தாச்சு, சார்ஜிங் பேட்டரி எல்லாமே பேசிக்காக பார்த்தாச்சு. ஸோ இந்த தடவை M51S ப்ரைசிங் மட்டும்தான் பாக்கி. இந்த சாம்சங் வந்து M30 சீரீஸை 14,000 ஆரம்பிச்சு, இப்போ M31S வந்து 18,000-19,000 நிற்கிது. ஸோ இப்பேற்பட்ட இடத்துல அதுக்கு வந்து நிற்கிற மாதிரி பார்க்கும்போது இவங்க வந்து இதே 18,000-19,000 M51S வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க M31Sஓட சேல்ஸ் அடித்தாலும் இது வந்து மற்ற சைனீஸ் காம்படிஷன்ஸ் கூட ஒழுங்காக போட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ ரியல்மி 7 ப்ரோவே ஆக்சுவலி தூக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ ரியல்மி புதுசாக அந்த பிராண்டு சைனீஸ் பிராண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது சாஃப்ட்வேர் வைஸ்லேயே சாம்சங் கொஞ்சம் பெட்டர்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ இருக்கும்போது சாம்சங்கோட பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா, அதாவது கேமராஸ் ப்ராசஸர் டிஸ்பிளே இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் சரி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா யாரும் வாங்க விடுவாங்களா? அது முக்கியமாக பேட்டரி அண்ட் சார்ஜிங். இத்தனை வாட் 15 வாட் சார்ஜர் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 25 வாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் இதுதான் ரியல்மி 7 சீரீஸ்க்கும் சாம்சங்கோட M51Sக்கும் உள்ள வாட் டு எக்ஸ்பெக்ட் வீடியோ. ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.